ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த உலகத்தையே புரட்டி போட்டிருக்கிற இந்த பேரிடர் இருக்கு இல்லையா, இந்த பேரிடர் தோக்கம் நமக்கு எல்லாம் தெரியும். மார்ச் ஏப்ரல் வாக்கில் மே மாசம் உச்சகட்டத்தில் போச்சு. அனைக்கும் எல்லாரும் வீட்லயே நம்ம எல்லாரும் அடங்கி இருந்தோம், நடமாட்டம் இல்லை, சகஜ வாழ்க்கை இல்லாம இருந்தது. ஆனா ஆன்லைன்ல ஆக்டிவா எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்துருந்தது, என்னுடைய வேத கிளாஸ் உள்பட. அப்போ ஒரு யோசனை வந்தது எனக்கு. அந்த யோசனைய என்னுடைய வேத வித்தியார்த்திகள் கிட்டத்தட்ட 8 to 80 வயசு வரை கத்துட்டு இருக்கா. ஸ்கூல் காலேஜ் போயிங் சொல்றேன், ரிட்டையர்ட் ஆனவா, உத்தியோகத்துக்கு போறவா, அத்தனை பேரும் பல பேச்சஸ். அவள்கிட்ட ஒரு விண்ணப்பம் ஒண்ணு வச்சாவா முன்னாடி, என்னன்னா இப்ப இந்த பேரிடர் துவங்கி இருக்கு, நமக்கு சகஜ வாழ்க்கை நிலைமை இல்ல, எல்லாம் வீட்லயே அடங்கி கிடக்கிறோம், நம்ம ஒண்ணு செஞ்சா என்ன? ருத்ரம் யாருக்கெல்லாம் பாடம் இருக்கும், அத ஒரு நாளைக்கு ஒரு ஆவர்த்தி, ரெண்டாவர்த்தி, மூணு ஆவர்த்தி எவ்வளவு வேணாலும் சொல்லுவோமே. 1331 ஒவ்வொருத்தரும் கம்ப்ளீட் பண்ணணும். 4 மாசமோ 5 மாசமோ 6 மாசமோ பார்ப்போம். பேரிடர் முடிஞ்ச நேரமும் அதுக்குள்ள பேரிடர் முடியும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ சொன்னேன், மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக் சொன்னேன். அத சோசியல் மீடியாவிலும் போட்டேன், பேஸ்புக், ட்விட்டர், அந்த மாதிரி. அதுவும் பல பேர் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என் வித்தியார்த்திகள் மாத்திரம் இல்லாம அவுட் சைட் மை வித்தியார்த்தி சர்க்கிள் நிறைய பேர் இந்த களத்துல இறங்கிட்டான். பயபக்தியோட அவ இல்லத்துல யாருக்கெல்லாம் ருத்ரம் பாடம் ஆயிருக்கோ, சிறு ருத்ரம், அத வந்து ஒரு நாளைக்கு 5, 6, 7 அவ பாராயணம் பண்ணது மாத்திரம் கிடையாது, ஒரு சார்ட் போட்டு தேதி எவ்வளவு பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸர்ஷிப் மாதிரி சில பேர் போட்டுட்டான். கடந்த 1 மாசமா செய்திகள் காதுல விழுந்துட்டே இருக்கு நண்பர்களே. நிறைய பேர் 1300, 1250 கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு, கொஞ்சம் தான் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு. நிறைய பேர் ஒரு ஊர் அல்ல, இருவர் அல்ல, சென்னையில மாத்திரமல்ல, என்னிடம் படிக்கும் வித்தியார்த்திகள் மாத்திரமல்ல, நிறைய பேர். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உதாரணம் கூட பகிர்ந்துக்கிறேன். நேற்று மதுரையிலேருந்து முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு அன்பர், அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பாருங்க அமிச்சார் எனக்கு, இதை கேளுங்களேன். ஆரம்பத்துல இருந்து என்ன நீங்க சொன்ன மாதிரி 1ஆம் தேதி சித்திர 1ஆம் தேதி ஜெயிக்க ஆரம்பிச்சேன். என்னது ருத்ரம் நீங்க சொன்ன மாதிரியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பேஸ்புக்ல உங்க சிஷியெல்லாம் போட்டுதான் நிறைய ஜெயிச்சாச்சு, அப்படி எல்லாம் போட்டுதான். அப்ப நம்ம ரொம்ப ஸ்லோவா போறோம் போல இருக்கேன்ட்டு ரொம்ப சந்தோஷம். இப்ப கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சது, இன்னும் ஒரு 60 பாக்கி இருக்கு. எத்தனைக்கு? 1331. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சங்கர். ஜனவரி 1 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பகிர்ந்து இருக்கேன். 50 என்னோட வித்தியார்த்தி ஒரு இல்லத்துல காட்டக பாராயணம் நடந்து முடிஞ்சது. முடிஞ்சப்போ ஒரு போன் ஒண்ணு வந்தது, எங்க இருந்த? நமது காஞ்சி ஸ்ரீமடத்தில இருந்து. காஞ்சி ஸ்ரீ காமகோட்டை மடத்தினுடைய 13வது பீடாதிபதி, அவருடைய அதிஷ்டானம் வந்து கத்தாரி குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அதாவது வாலாஜாப்பேட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கு. ஏற்கனவே நான் போய் தர்ஷனம் பண்ணிருக்கேன். அந்த கத்தாரி குப்பத்துல மகாருத்ரன் நடத்தும்படிய உத்தரவு, பெரியவாளுட அனுகிரகம், பெரியவா உத்தரவு. பாருங்க, நிறைய பேர் ஏற்கனவே 1331 முடிச்சிருக்கா இல்லையா, அவ அத்தனை பேரையும் நான் வந்து இரு கை கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன், நீங்க வரலாம். வித்தியார்த்திகளும் வருவான். மகன்யாசக பூர்வமாக ஏகாதசி ருத்ரம் அன்னைக்கு நடக்க போறது. அதுல நிறைய பேர் 1331 ஆவர்த்தி ருத்ரபாரன் பண்ணினாலும் நிறைய பேர் கலந்துக்க போறாங்க. இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நாராயண்.